மும்பை புறநகரில் உள்ள கீதா நகரில் வீட்டுவசதி சங்கத்தின் அடுக்குமாடி வீடுகள் உள்ளன. 704 நம்பர் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியது. போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்தது. அது சரஸ்வதி வைத்தியாவின் உடல் என்பது தெரிந்தது. 32 வயதான சரஸ்வதி, ரேஷன் கடையில் வேலை பார்க்கும் 52 வயது மனோஜ் சஹானி இருவரும் 9 ஆண்டுகளாக அந்த வீட்டில்தான் வசித்தனர். திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதராக வாழ்ந்தனர். சில தினங்களாக இருவருக்கும் இடையே பிரச்சினை இருந்து வந்துள்ளது. சரஸ்வதியை வெட்டி கொலை செய்தார் மனோஜ். மரம் வெட்டும் எலக்ட்ரிக் ரம்பத்தால் சடலத்தை 20 துண்டுகளாக வெட்டினார். சில பாகங்களை குக்கரில் வேக வைத்து பிளாஸ்டிக் கவரில் பேக் செய்துள்ளார். சில உடல் பாகங்களை காணவில்லை. இத்தனை நாள் இல்லாமல் சில தினங்களாக தெருநாய்களுக்கு சஹானி உணவளித்துள்ளார். அது வேக வைக்கப்பட்ட சரஸ்வதியின் உடல் பாகங்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சில பாகங்கள் சாக்கடைகளில் வீசப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் நம்புகின்றனர். மனோஜ் சஹானி கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடக்கிறது.